வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் வாவ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எந்த விதமான ரெசிபியும் பார்க்க போகிறது இல்லைங்க, ஒரு டிஐஒய் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்தில் நம்ம பால்கனியில் வச்சுருக்க பிளான்ஸ் எல்லாமே வந்து வெயிலுக்கு ரொம்ப சுருங்கின மாதிரி ஆயிடுது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பிளைண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க நம்ம பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் பழைய பாய் எடுத்திருக்கோம், அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோ, அதாவது அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டு அதை வந்து நாட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ரெண்டு பாய் எடுத்திருக்கோம். இங்கே வந்து எஸ்எஸ் ராட் எடுத்துருக்கோங்க. எஸ்எஸ் ராடே வேணுங்கிறது அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப் இருந்தால் கூட உங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த பாயோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ரீப்பர் வந்துட்டு ரெண்டு பீஸ் எடுத்துருக்கோம். கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹூக்ஸ் கிடைக்குது இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹூக்ஸ் எடுத்துருக்கோம். டாக்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கோம். டை பண்ணிக்கிறதுக்கு நைலான் கயிறு இல்லாது காட்டன் ரோப் ஏதாவது எடுத்துக்கலாம். இந்த பாயோட டிசைனை வந்து மறைக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி வால்பேப்பர் எடுத்துருக்கோம். இது வந்து மேண்டேட்ரி இல்லை, நீங்கள் அப்படியே இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அந்த டிசைன் மறைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பாயை வந்து நல்லா விரிச்சு வச்சுக்கிறோம். அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் இந்த ரீப்பர் வச்சு நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே வந்து நம்ம வந்து வால்பேப்பர் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த மாதிரி வால்பேப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு சைட்லேயும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஒரு சைடு போதுங்கிறனால ஒரு சைடு மட்டும் நாங்கள் வால்பேப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வால்பேப்பர் வந்து பிவிசி வால்பேப்பருங்க. இது வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டு, அதனால தான் வந்து நம்ம வெயிலில் போட்டாலும் எதுவும் ஆகாதுங்கிறதுனால தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடு பாய் ஃபுல்லாமே வந்துட்டு வால்பேப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போது வால்பேப்பர் ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியாச்சுங்க. இப்போ வால்பேப்பர் சைடு வந்து வெளியே இருக்கு, கீழே இருக்குது, மேலே வந்து உள் பக்கமாக நம்ம ஒட்டாத பக்கம் இருக்குது. இப்போ வந்து மேலே ரீப்பரை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி டேக் பண்ணிக்க போகிறோம். இப்படி லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே டேக்கை உள்ளே விட்டு நம்ம வந்து டேக் பண்ணிக்கலாங்க. டேக் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு த்ரெட் மாதிரி ஏதாவது வச்சு கூட நல்லா டைட்டாக கட்டிக்கலாங்க. பட் அதை கழண்டு வராத மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கணும். இந்த மாதிரி மேலே மூணு இடத்துல டேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சென்டரில் ஒரு டேகும் ரெண்டு கார்னர்ஸில் ஒவ்வொரு டேகும் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க இந்த டேக்கோட இதை வந்து ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது இது ரெடி பண்ணிட்டோங்க. ஹூக்ஸ் வந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஹூக்ஸ் எடுத்துருக்கோம். க்வெஸ்சன் மார்க் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர்டு, அதாவது ஒரு ஓ மாதிரி மேலே வந்திருக்கும், அந்த மாதிரி ஹூக்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அது கிடச்சின்னா நீங்கள் பெட்டர் அது வாங்கிக்கோங்க. எங்களுக்கு அது கிடைக்காதனால நாங்கள் இதை வாங்கிட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி பென் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து அந்த ஹூக்ஸ் எங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்க போகிறேன். பாயுடைய லெஃப்ட் சைடில் ரெண்டு ஹூக் போடுறோம். அது வந்து கொஞ்சம் அந்த அந்த கார்னர்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி ரெண்டு ஹூக்கும் மேலே ஒன்றும் இந்த சைடில் ஒன்றும் போட்டுக்கிறோம். அதுவே ரைட் சைடில், அதாவது பாயோட ரைட் சைட் கார்னரில் மூணு ஹூக் போடுறோம். அங்கே லெஃப்ட் சைடில் போட்ட மாதிரியே அந்த மேலே ரெண்டு ஹூக் போட்டுட்டு கொஞ்சம் இடம் தள்ளி கார்னரில் இன்னொரு ஹூக் போட்டுக்கிறோம். இப்போ பாயுடைய கீழ்ப்பகுதி, அதாவது கீழ் பாட்டம் சைடில் இருக்கிறத வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பிவிசி பைப் அல்லது வந்துட்டு எஸ்எஸ் ராட் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை வச்சு உள்பக்கமாக இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு டேக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து கீழ்ப்பக்கத்தை வந்துட்டு நல்லா டேக் பண்ணிட்டோம். அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது பாருங்கள், இப்போ டேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடு சேர்ந்து நல்லா பைண்டான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்படி ரோல் பண்ணும் பொழுது அதுவும் சேர்ந்து நல்லா ஈஸியாக ரோல் ஆகிடும். அதுக்காக தாங்க இப்போது இதில் வந்து நைலான் கயிறு இன்சர்ட் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க்கிங்கிறது காமிக்கிறோம். ஸோ நைலான் கயிறுடைய ஒரு எண்டை லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிற மேல் பக்கமாக இருக்கிற ஹூக்கில் வந்து நல்லா போட்டு நல்லா வந்து நாட் பண்ணிக்கலாம். டைட்டாக கழண்டு வராத அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த கயிறை வந்து பின்னாடி பக்கமாக விட்டுட்டு இப்படி முன்னாடி பக்கமாக எடுத்துக்கிறோம்.
எடுத்து அங்கே இன்னொரு ஹூக் லெஃப்ட் சைடில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹூக்குள்ளே விட்டு கயிற்றை வந்து இந்த ரைட் சைட் பக்கமாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நைலான் கயிறோட இன்னொரு எண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த அதில் வந்துட்டு ரைட் சைடில் மேலே போட்டிருக்க ஹூக்கில் வந்து அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு பின்னாடி பக்கமாக பாருங்கள், இப்படி முடிச்சு போட்டுட்டு பின்னாடி பக்கமாக விட்டு கயிற்றை முன்னாடி பக்கமாக இழுத்துக்கிறோம். பாருங்கள் இப்படி முன்னாடி பக்கம் வந்துடுது. அதை வந்து எடுத்து இன்னொரு ஹூக் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹூக்குள்ளே விட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இந்தோட அந்த லெஃப்ட் சைட்லேருந்து வர ஒயரையும் எடுத்து ஃபைனலாக ஒரு கார்னரில் ஒரு எண்டில் போட்டிருக்கிற ஹூக்கில் வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கிறோம். இது வந்து எப்படி மெக்கானிசம் ஒர்க் ஆகுங்கிறத காமிக்கிறேங்க. ஃபுல் கண்ட்ரோலுமே இந்த ஹூக்கில் தான் இருக்க போகுது. இப்படி மெக்கானிசம் எப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இந்த லாஸ்ட் ஹூக்கில் வந்துட்டு ஃபுல் கண்ட்ரோல் ஒயரும் அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒயரை வந்து நல்லா மேலே பிடிச்சி புல் பண்ணுறோம். புல் பண்ணும்போது அந்த அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி ரோல் ஆகி மேலே வருது. உங்களுக்கு தேவையான போது மேலே சுருட்டிக்கலாம், வெயில் அடிக்கும்பொழுது கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே விண்டோஸ் அல்லது பால்கனிக்கு ஒரு சூப்பரான பிளைண்ட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத ஃபோட்டோஸ் அல்லது உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறது கண்டிப்பாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.